நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் தட்டிடலாம். நீங்கள் ஏற்கனவே டென்ஷனில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நல்ல வெயில், நம்ம சாதாரணமாக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வெளியில் வர்றதே வெயிலில் கஷ்டம். இப்போ வேறு இந்த கோட்டு வேறு கொடுத்துருக்காங்க, இன்னும் வேர்க்கும். நான் உள்ளே வந்த உடனே பிரின்ஸிபல் சொன்னார், சார் கோட்டு போட்டுக்கோங்கன்னாரு. பயந்துட்டேன், ஏன்னா கொஞ்ச காலமாக கோட்டுக்கு எனக்கு ராசி இல்லாமலே மாறிடுச்சு. இந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கு கோட்டு போட்டுட்டு போவேன், இப்போ போடுறதில்ல, 6 மாதமாக நிறுத்திட்டேன். ஏன்னா கடைசியாக போட்டு போகும்போது ஒரு கடைசி வரிசையில் இருந்த பையன் ஓடி வந்தான், சார் நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன்னா. சரி பட்டிமன்றம் பார்த்துருப்பான்ட்டு விளம்பரத்தில் வருவீங்களேன்னா. நான் சொன்னேன், நான் இன்னும் விளம்பரம் நடிக்கலை, நான் இல்லையே பானே. சார் பொய் சொல்லாதீங்க, தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே, நீங்கள் தானே அது அப்படின்னா. அது நான் இல்லை, எனக்கு ஆசை தான், அது நான் இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், நான் இல்லையப்பான்னேன், சார் நீங்கள் சரவணா ஸ்டோர் ஓனர் தானே அப்படின்னா. அன்றைக்கே கழட்டிட்டேன் கோட்டை, அன்னிலேருந்து கோட்டு போடுறதில்ல. உண்மையிலேயே நம்ம நகராட்சி ஆணையர் பேசும்பொழுது சொன்னார், எனக்கு ரொம்ப பிடித்தமான தொழில் ஆசிரியர் தொழில், நான் தவறி வந்துட்டேன்னாரு. உண்மையிலேயே எனக்கும் அப்படி தான். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒரு ஜாதி இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரிய ஜாதி மட்டும்தான். அதாவதுங்க, நம்ம கூட வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வந்துட்டாலே நமக்கு 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு. அவனுக்கு கிடச்சிச்சு, நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு. ஆனால் நம்மக்கிட்ட படித்த பையன் ஒரு மாவட்டத்துடைய கலெக்டராக வராரு, ஒரு மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரியாக வந்தால் மகிழ்ச்சி அடைகிற ஒரு உள்ளம் ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுதுமே. ஆக அந்த ஆசிரிய ஜாதியை பார்த்தால் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். ரெண்டாவது, அவங்கள பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் எனக்கு. இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி பட்டம் வாங்கிட்டீங்களா, இனிமேல் தான் உங்களுக்கு உண்மையிலே வாழ்க்கை. இத்தனை நாள் நீங்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவில் இருந்தீர்கள், இத்தனை நாள் நீங்கள் பெற்றோர்களுடைய ஆதரவில் இருந்தீர்கள், இத்தனை நாள் நீங்கள் நண்பர்களுடைய ஆதரவில் இருந்தீர்கள். இந்த 3 பேருமே உங்களுடைய நலனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர்கள். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை. என்றைக்கு நீங்கள் பட்டம் வாங்குகிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்களுடைய திறமைக்கு போட்டி வெளி உலகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. சார் எனக்கு எப்போதுமே இந்த கல்லூரியில் பேசணும்னு சொன்னாங்கனாலே வந்துடுவேன். ஏன்னா ரொம்ப கல்லூரியில் பேசுறதுனா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்தே எனக்கு நாளாயிடுச்சு. இப்போல்லாம் கூட்டம் நடத்தினா கூட்டமே வர்றதில்லை. அதுலேயும் சென்னையிலலாம் கூட்டம் நடத்தணும்னு வச்சிங்களேன், 40 பேர் கூட வரமாட்டான். எல்லாம் வரவங்க யாராவது பார்த்தீங்கன்னா எல்லாம் 60+ இந்த சீனியர் சிட்டிசன் முதல் வரிசையில் உட்காந்து வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காது கேட்காது, அதனால் முதல் வரிசையில் உட்காந்துட்டுருக்கு. கல்லூரியில் பேசுகிறதுல என்ன நன்மைனா நீங்கள் நல்லா ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். நான்லாம் இவ்வளோ கூட்டத்தை பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் கூட்டமே இல்லைனாலும் பேசிடுவோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் அதுக்கெல்லாம் பழகிட்டோம். நீங்கள் பார்க்குற இந்த டிவி சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, 28-30 சேனல் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே ஓன் பில்டிங்கோடு இருக்கிற சேனல் 2-3 தான், மீதி எல்லாம் 900 ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம்லேயே சேனல் நடத்தி முடிச்சிடுறான். என்னெல்லாம் சில சேனலில் உட்கார வச்சுட்டு பேசுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுவான், நான் செவரு பார்த்தே பேசினுப்பேன். எதிர்க்க யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு 1000 பேர் உட்கார்ந்துக்கிற மாதிரி நினச்சிப்போம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தூர்தர்ஷன், சென்னை தூர்தர்ஷன்லேருந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, 10 நிமிஷம் பேசுங்க சார் அப்படின்னாங்க. 10 ஸ்லாட்டு பேசினேன். எதிர்க்க வழக்கம் போல் யாரும் இல்லை, ஒரே ஒரு கேமராமேன். நான் பேசிக்கினேன், கேமராமேனை பார்க்குறேன், அந்தாலும் சிரிக்கலை. ரொம்ப கவலையாயிடுச்சு, எதிர்க்க இருக்கிற இந்த ஒத்த மனுஷனே சிரிக்கலையே, இது ஏரில் போச்சுன்னா எவன் சிரிப்பான்னு நினச்சி தூர்தர்ஷனை. அந்த 10 ஸ்லாட்டு முடித்த உடனே கிட்ட போய் அவங்ககிட்ட கேட்டேன், வாய் திறந்து, சார் நான் இவ்வளோ நேரம் பேசுறேன்னே புரியலையா, ஏன் சிரிக்கலேன்னு. அவன் சொன்னான், கேட்ச் ஆகியே அப்படின்னா. அவன் ஹிந்தி,
போன மாதம்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான். ஆக எந்த பேச்சாக இருந்தாலும் ரசிக்கிறவர்கள் ரசிக்கின்ற பொழுது பேச வேண்டும் என்று துடிக்கும்.